உனக்குள்ள நான் தான் ராஜா. ஆண்டவனை நேரில் கண்ட கையோடு உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிழங்கி நான் போனேனே, போதையாக தானே தள்ளாடும் ஜீவன். ஜன்னலோரமாய் முன்னாலே மின்னல் போலவே வந்தாயே, விண்ணை தாண்டியோ சொர்க்கத்தை மண்ணில் எங்குமே தந்தாயே. தீயை நீங்கி நீ விலகாதே, நொடியும் என் மனம் தாங்காதே, என்ன நேருமோ தெரியாதே, என் ஜீவன் ஏங்குதே. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா பிராங்க்ளின்? வா, நாளைக்கு உனக்கு ஜெயிலிருந்து ரிலீஸ். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோ போகலாம். ஏன்டா சோகமா இருக்க? இல்லப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணியா? இதுதானடா என்கிட்ட நீ முதல்ல சொல்லியிருக்கணும். இல்லப்பா, அந்த பொண்ணுக்கு என்னை பத்தி தெரியல. அப்படியா? சரி, உன் கதையை சொல்லி கேட்போம். இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு நம்ம ஜெயிலுக்கு போய் சேர்றதுக்கு. அப்படியா, சொல்றேன். அவளை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஹாய், எப்போ வர? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அட்லீஸ்ட் யுவர் வாய்ஸ் ஓகே. ஓகே, நாளைக்கு மறக்காமல் நான் சொன்னேன் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு. இந்த ரெஸ்டாரண்ட்டா ட்ரேசிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மணி ஆயிடுச்சு, வந்துடுவா. மணி ஒன்று ஆயிடுச்சுன்னு வரல. சரி, வருவா. சாயங்காலம் அஞ்சு. என்ன, மணி ஒன்பதரை ஆயிடுச்சுன்னு வரல. ஏதோ தப்பாக தெரியுதே. ஹலோ. ஹலோ, ட்ரேசியோட ரிலேட்டிவா பேசுறீங்க? ஆமா சார், என்னாச்சு? ட்ரேசி வந்து ட்ரகெடி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. எந்த ஹாஸ்பிடல்? மேக்ஸ்வெல் ஹாஸ்பிடல் சார். மேக்ஸ்வெல்னா மேஸ்பேங்கிட்டயா? ஆமா சார், அங்கதான் சார். மண்டபம் மண்டபம்
டாக்டர் ட்ரேசி என்னாச்சு டாக்டர்? ட்ரேசி வந்து ரொம்ப ஃபியர்ஸாக இருக்கிறாங்க. என்னென்னா வந்து அவங்க கழுத்தில் வந்து ஒரு மெட்டல் பொருள் பட்டு ரொம்ப சீர்ஸாக இன்ஜெக்ட் ஆகிட்டாங்க. என்னாச்சு பிரச்சனையா டாக்டர்? ஆமாம், இனிமேல் அவங்களால பேசவே முடியாது. பேச முடிய டாக்டர் எதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? பண்ணலாம், ஒரு சர்ஜரி இருக்குது, அந்த சர்ஜரி பண்ணிடலாம். அந்த சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாகும்? அது காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி சார். எவ்வளோ? 10 லட்சம் சார். 10 லட்சம் பரவாயில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த 10 லட்சத்தை நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிங்க. ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். ஹலோ மச்சான், எனக்கு அவசரம், 10 லட்சம் தேவைடா. இது 10 லட்சமா மச்சான்? நீ பெருசும் உன் வேலை ரிசைன் பண்ணிடு மச்சான், உனக்கு அதுலேருந்து 1 லட்சம் கிடைக்கும். சரி மச்சான், என் ரிசைன் லெட்டர் பாஸ்க்கு அனுப்பிடு. சரி மச்சான், சரி சரி, நீ பார்த்துக்கோ. என்ன பாய் ட்ரேசி, உன்னை நான் காப்பாற்றிடுவேன், சத்தியம் உன்னை காப்பாற்றிடுவேன். என் உயிரை கொடுத்தாச்சும், எனக்கு இந்த வேலை பெரிய விஷயமாக தெரியல, எனக்கு நீ தான் முக்கியம். ஃபஸ்ட்டு என் பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். என் பேங்க்கில் மீதி 4 லட்சம் இருக்குது, ஃப்ரெண்டு கொடுத்த 1 லட்சம் வச்சு மொத்தம் 5 லட்சம் இருக்குது. ஹலோ ஹலோ மச்சான், என்னடா காசு கடத்திச்சா? இல்லைடா, எங்கடா 5 லட்சம் தான்டா இருக்குது. என்னடா சொல்கிற? சரி பரவாயில்ல, என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அது நீ பண்ணினா 30 லட்சம் கொடுப்பானுங்கடா. டே என்னடா சொல்கிற? ஆமாண்டா மச்சான், சீரியஸாகவே வந்துரு சீக்கிரம். சரி நான் இப்போயே வரேன். ப்ரீஸு காண்டிடா, ப்ரீஸு காண்டி. ஏடா டேய், எப்போ வருஷம் எப்படா மச்சா வரேன், சீக்கிரம் வாடா உள்ள. உள்ளே இருக்காரு. ஆமாண்டா, சரிண்டா வா. அண்ணாத்த நான் உள்ளே வரலாமா? அண்ணாத்த உள்ளவா? அண்ணாத்த நான் தான் சொன்னேன் என் பையன் வந்தான். கட்டா இருப்பானா? ஆ அதெல்லாம் டக்கராக இருப்பான் அண்ணாத்த, நீங்கள் ஒரு வேலையை கொடுத்து பாருங்களேன். புசுராசு எந்த வேலையாக கொடுங்க, நான் செய்வேன். டேய் முடிஞ்சிடறோம், பேசிக்கிட்டு இருக்காங்க. ம், டில்லு தான். அதாண்ணே, அண்ணா தான்ட்ட அந்த 4வது ஸ்கெட்ச் வண்டி வந்துட்டு கொடுத்தீங்கண்ணா. எது அந்த வண்டியவா? மட்டும் போய் போன் பண்ற. நீங்க ஒன்றா முடிவு பண்ணேன், உன் லவ்வுக்காக, ரீதிக்காக. சச்சா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறேன், அப்பாவும் ஒய்ஃபு நல்லெல்லாம் பண்ணியிருக்கேன். சரி சரி, அதோடு நாளைக்கு உனக்கு ரிலீஸ். ஏலா இவ்வளோ சரியாக இல்லை, உனது சேத்தப்ப நாரப்பில் திருப்பி வந்து ஒம்புளுக்காதல, எவ்வளோச்சும் பிடிச்சிக்குவோம். சேத்தா போயிடல போல, நாரப்பது ஆளும் மைத்தா போயிடும். அப்படி இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தேன்னு தெரில. ஆ, என் அம்மா பைக் இங்கே இருக்குன்னு சொன்னானே. பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் அம்மாவை பார்ப்போம். அம்மாட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும், அப்பாவை பார்த்துட்டேன்னு. கேஸ் ஸ்டேஷனில் யாரையும் சரி பரல, வந்ததுக்கு ஒரு கப் காஃபியாச்சும் குடிச்சிட்டு போவோம். ஹலோ, உனக்கு உன் ட்ரேஸ் வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. யாரா நீ, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஓஹோ ஓஹோ ஹோ, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. டேய் மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ட்ரேஸ் கிட்ட போன கூடுறா. உனக்கு உன் லவ் வேணும்னா சான் அட்ரஸ்க்கு வா. அவளை ஒன்றும் பண்ணிடுறாத, நான் வந்துடுறேன். யாருன்னு 20 வருஷம் பகடா, இன்னைக்கு தான் அதுக்கு தீர்வு கிடைக்க போகுது.